நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ரேர் ஃபைல்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான மெத்தடில் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக யூஎஸ்பி எலக்ட்ரோலே வந்து ரேர் ஃபைல்ஸு, ஜிப் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பட் அதில் ஒரு சில கஷ்டமான ஒரு சில மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். கஷ்டமான, ரொம்ப கஷ்டமான மெத்தட் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்ம ரேர் ஃபைல் எப்படி வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக பிரத்யேகமாக போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் கேட்ட கமெண்ட் வந்து ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த கமெண்ட் கேட்ட நண்பர்களுக்கெல்லாம் இதில் வந்து ஒரு ஈஸியான வீடியோவாக இருக்கும். அவங்க வந்து இதை பார்த்து வந்து இந்த ரேர் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரேர் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி, எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியாதவங்களுக்கு ஒரு இடத்த சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கேம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணும்போது, அதாவது ஒரு பெரிய கேம்ஸு இந்த மாதிரிலாம் டவுன்லோட் பண்ணும்போது அது வந்து ஒரு ரேர் ஃபைலாக தான் வரும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இது வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க அப்ளிகேஷனோட நேம் வந்து வின்ரேர். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணால் இதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி என் மொபைலில் இருக்கக்கூடிய ரேர் ஃபைல் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நேமில் வந்து ரேர் ஃபைல் ஒன்று இருக்குது. ஸோ இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணது உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எந்த ஃபோல்டரில் வந்து இந்த ரேர் ஃபைல் இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு உள்ளதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரி இதே நேமில் உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். இந்த ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ என்னோடய ஃபைல் மேனேஜர்லேயும் காட்டுறேன், இதுக்கு முன்னாடி இந்த நேமில் ஒரு ஃபோல்டர் இருந்திருக்காது. ஸோ இந்த ஃபோல்டர் தான் இந்த ரேர் ஃபைலு. ஸோ இந்த ரேர் ஃபைலே இப்போ நீங்கள் டிலீட் கூட பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டர் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதுமானது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து ஈஸியாக வந்து எப்படி ரேர் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் நேம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் என்னோடய மொபைல் வந்து 5.0னால் அதை வந்து உங்களுக்கு டெமோ பண்ணி காட்ட முடியல. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதோட நேம் வந்து வின்சிப் அப்படிங்கிற அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் தான், இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சிப் ஃபைல்ஸை வந்து இதன் மூலியமாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஸ்டோரேஜ் கொடுக்குறேன், எஸ்டி கார்டு கொடுக்குறேன். இது வந்து எதனால் வந்து என் மொபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ வீடியோ ஓப்பன் பண்ணுறேன். இதில் இருக்கக்கூடிய இந்த ஜிப் ஃபைலை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்படின்னா பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இந்த இடத்துல இந்த பாக்ஸுக்கு, இந்த பாக்ஸ் இருக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் உருவாகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்களோட ஜிப் ஃபைல் ஸ்டோர் ஆகணுமோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ மைல் ஃபைல்ஸில் வேணும் அப்படின்னா மைல் ஃபைல்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அன்சிப் ஹேரை கொடுத்தீங்கன்னா இது வந்து ஜிப் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நார்மல் ஃபைலாக வந்து அது போலவே ஒரு ஃபோல்டராக வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். பட் என்னோடய மொபைல் வந்து 5.0க்கு கீழே இருக்கிறதுனாலையும், என்னோடய மொபைல் வந்து அன்ரூட்டர் மொபைலாக இருக்கிறதுனாலையும் வந்து இது வந்து ஒரு சில ஒரு மெசேஜ் காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா இது போல் எரர் காமிச்சிட்டு இந்த மாதிரி வந்து 5.0க்கு கீழே தான் வந்து காட்டும். அப்புறம் வந்து அல்லது வந்து ரூட்டட் மொபைலாக இருக்கணும் அப்படின்னு வந்து காட்டியிருக்கு. ஸோ உங்களோட மொபைல் வந்து 5.0க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதன் மூலியமாகவே ஈஸியாக வந்து ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லை என்னோடய ஃபைவ் பாயிண்ட் மொபைல் இல்லை, அதுக்கு கீழேயும் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட அந்த இதை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. 5.0 இல்லாத அதுக்கும் கீழே உள்ள ஆண்ட்ராய்டு வெர்ஷன் உள்ள மொபைல்ஸில் வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது போல் ஒரு வீடியோஸ் வந்து நம்ம கூடிய விரைவில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறவங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போட்டு விட்டுருங்க. ரீப்ளேலாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அதுக்கான என்ன வீடியோ அதை நான் வந்து ரிப்ளை பண்ணி விடுறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து உங்களுக்கான ஆன்சர் வந்து உடனே கிடைச்சிடும். மேலும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் சம்மந்தமான ஏதாவது ஒரு வீடியோஸ் வேணும் அப்படின்னா, ஏதாவது சம்மந்தமாக டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அடுத்த வீடியோ அந்த வீடியோவாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இது போல் ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு முதல்ல வந்து